ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன கேம் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு வெறித்தனமான மூவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக காலேஜில் இருக்க ஒரு கேங் கிளம்பி ஒரு வீட்டுக்கு வராங்க. ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த வீட்டுக்கு கீழே ஒரு கேம் பாக்ஸ் கிடைக்குது. அந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, அந்த கேமை விளையாடுறப்ப அந்த பாக்ஸில் ஒரு நம்பர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் 5 பேரை சாவடிச்சு அந்த நம்பரை 0 மாற்றணும். அப்படி உங்களால் சாவடிக்க முடியலனா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணவங்களோட தலை வெடிச்சு ஒவ்வொருத்தராக சாவாங்க. இதுதாங்க அந்த கேமோட ரூல்ஸ். மூவியை ஸ்டார்ட் பண்ணால் சம்மர் வெக்கேஷனுக்காக என்ஜாய் பண்ண வந்த கேங் இங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்த வீட்டை சுற்றி பார்க்குறப்ப கீழே இருக்க ஒரு ரூமில் கேம் ஆஃப் டெத்துன்னு போட்டு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் பாக்ஸை மேலே எடுத்துகிட்டு வந்து அதோட ரூல்ஸை படித்து பார்க்குறாங்க. அதில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு டிசிஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த கேம் உங்களுக்கு ஆபத்தானது, மற்றவங்களுக்கும் ஆபத்தானதுன்னு போட்டிருக்கு. இப்போ அங்கே ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்காள், அவன் பேர் டாம். அவன் சும்மா டைம் பாஸ்க்கு ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறான். சரி, நீ எல்லாரும் அந்த பாக்ஸ் மேலே விரலை வச்சு ஆன் பண்ணுறாங்க. அந்த கேமும் ஆன் ஆகுது. அப்போ திடீர்னு ஒரு ஊசி மாதிரி வந்து அவங்களோட விரலில் குத்திட்டு போகுது. என்னென்னு பார்த்தா அவங்க விரல்லேருந்து வந்த ரத்தம் அந்த பாக்ஸ்க்குள்ளே போய் டிஸ்பிளேயில் 24 ஒரு நம்பரை காமிக்குது. அப்போ அந்த கேங்லேயே பீட்சா கடையில் வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பான். இந்த கேம் உங்களுக்கு விளையாட்டாக இருக்கான்னு சொல்லி எழுந்து போகிறான். அப்போ அந்த டாமோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பேப்பர் எடுத்து பின்னாடி பார்த்தா இன்னும் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. அதில் நீங்கள் எத்தனை நம்பர் வருதோ அத்தனை பேரை சாவடிச்சு அந்த நம்பரை 0 மாற்றணும். ஒரு தடவை இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை விட்டு வெளியே போக முடியாது. நீங்கள் பண்ண போகிறது ஒரே விஷயம்தான், சாவடிங்க இல்லை செத்துருவீங்க. இதை கேட்டுட்டு அந்த பீட்சா டெலிவரிக்காரன் வெளியே வந்துடுறான். அவன் கூடயே 3-4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பேசிட்டு இருக்கப்ப ஒருத்தனோட தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. இவனும் ரொம்ப வலிக்குது, தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட தலை வெடிச்சு அங்கேயே செத்து போகிறான். மற்றவங்க இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துறாங்க. அந்த கேம் பக்கத்தில் டாமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருப்பாங்க. அந்த டிஸ்பிளேல 24 நம்பர் போய் 23 வருது. அப்ப அந்த பீட்சாக்காரன் என்ன பண்றானா, எல்லாரையும் உள்ள வர சொல்லி படுக்க சொல்றான். எதுக்கு, நான் தூரத்துல இருந்து யாரோ இவனை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் அலறிட்டு இருக்காங்க. நடந்ததை டாம் கிட்டேயும் சொல்கிறாங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. டாம் அவனோட கன் எடுத்துகிட்டு கதவை திறந்து பார்க்குறான். அங்கே ஒரு வயசான ஆள் நின்றுட்டு இருக்கான். அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து, என் ஃப்ரெண்டு எதுக்காக சாகடிச்ச, யார் உன்னை அனுப்பினது, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த தாத்தாவும், நான் உங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், இங்கே கத்தனை சவுண்ட் கேட்டது, அதான் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாரு. இவங்க இன்னும் இந்த வீட்டை சுற்றி யாரோ இருக்காங்க, நம்மளை சாவடிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி லொக்கேஷனையும் சொல்லிடுற அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தனோட தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே தலை வீங்கி போன மாதிரி ஆயிடுது. அப்ப அப்படியே அவனோட தலை வெடிச்சு அங்கே சாகுறான். அப்பதான் டாம் அந்த கேம் பாக்ஸை பாக்குறான். இப்போ ஒருத்தன் செத்ததுனால 23 இருந்தது 22 மாறிடுச்சு. அப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது இந்த கேம் உண்மைதான். அப்போ அந்த பீட்சாக்காரர் என்ன பண்ணுறான்னா, கேமை வாங்கி கீழே போட்டு அடிச்சே உடைக்க பார்க்குறான். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வேறு வழியே இல்லை, அந்த கேமை முடிச்சே ஆகணும்னு. அந்த கேமோட ரூல்ஸ் என்ன, சாகடிக்கணும் இல்லை செத்து போகணும். அப்போ தான் அந்த டாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த வயசான ஆளை சாகடிக்கிறான். அந்த கேமில் இந்த டிஸ்பிளேலையும் 22 21 வந்துடுது. உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அந்த டாமோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கேமை எடுத்துக்கிறா. அந்த பீட்சா பாயோட காரை எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கால் பண்ண போலீஸ் இவங்களை தேடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கேங்கில் இருந்த ஒரு பொண்ணு மட்டும் இதை எங்கேயே தூக்கி போட்டுட்டு இங்கே ஓடிடலாம்னு சொல்லி பேசிட்டு இங்க நடந்ததா அங்க ஜாக்கிங் வந்த ஒரு லேடி பாத்துறாங்க. அவங்களையும் சுடுறான். அவங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கப்ப தெரியாம கால் தவறு கீழே விழ. அந்த இடத்துக்கு டாம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட வந்துறாங்க. அப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கன்னை கொடுத்துட்டு ஷூட் பண்ணுன்னு சொல்றான். அவ ஷூட் பண்ணாம தயங்கி நிக்கிறா. அப்ப இவனே அந்த கன்னை வாங்கி அந்த லேடிய சாகடிச்சிடறான். இப்ப இந்த கேங்ல ஒரு சண்டை வருது. இந்த பீட்சா பாயும் இன்னொரு பொண்ணு இருக்கு, அவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அப்பாவி மக்களை சாகடிச்சிட்டு இருக்கோம், இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கார்க்குள்ள இருக்கா, மத்தவங்க எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. அப்ப டாம் என்ன சொல்றான், நான் உங்களோட லைஃபை காப்பாத்திருக்கேன், நம்ம எல்லாரும் தான் டிசைட் பண்ணோம் இந்த கேம் விளையாடலான்னு, இப்ப நீங்க இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்காப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் கார் வருது. இவங்க உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கனால கன் எடுத்துட்டு கீழே இறங்கி வராங்க. அந்த போலீஸும் வந்து, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்க வண்டியில போயிட்டு இருக்கப்போ ஒரு மான் நடுவில் வந்துடுச்சு, நாங்க அதை ஏத்திட்டோம்னு சொல்றாங்க. சரி, எங்க அந்த மான் கேட்டதுக்கு, நாங்க அதை ஓரமா தூக்கி போடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரொம்ப நேரமா யாரையும் கொள்ளாதனால காருக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தால அவளோட தலை வெடிச்சு சாகுறா. இந்த போலீஸும் பார்த்து பயந்து
பயந்துறாங்க. அப்ப அந்த டாம் என்ன பண்றானா, அந்த கண்ணை எடுத்துட்டு ஹீரோயின் தலைமையிலேயே வச்சு போலீஸ் கிட்ட இருக்க கண்ணை கீழே வைக்க சொல்றான். அவங்கள கண்ணை கீழே வைக்கிறாங்க. அப்ப பீட்சா பாயோட காரை எடுத்துட்டு டாம் அப்புறம் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் தப்பிச்சு போயிடறாங்க. இன்னும் அவங்க யாரையும் கொலை பண்ணாதனால அந்த பீட்சா பாயோட தலை வீங்க ஆரம்பிக்குது. இதை ஹீரோயினோ பார்த்துட்டு அவனை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அந்த போலீஸையே அடிச்சு சாகடிக்கிறா. வந்த அந்த போலீஸ்காரையும் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி டாம தேடி போறாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அது பீட்சா கம்பெனியோட கார், அதுல ஜிபிஎஸ் இருக்கும். அந்த பீட்சா பாய் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி லொகேஷனை வாங்கிடறான். இப்ப டாம் என்ன பண்றானா, அங்கிருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் உடம்பு சரியில்லாம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள சாவடிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம வயசானவங்க, இன்னும் கொஞ்சம் மாசத்துல சாவ போறவங்க அப்படி இருக்க ஆளா பார்த்து விடாம சாவடிக்கிறாங்க. இந்த பக்கத்துல ஹீரோயினும் பீட்சா பாயும் லொகேஷன் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா ஒவ்வொரு ரூம்லயும் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்லயே உடம்பு சரியில்லாத ஒரு சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த குட்டி பையனுக்கு முன்னாடி டாமோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. சின்ன பையனாச்சே சுடமாட்டான்னு நினைச்சா அவன் முன்னாடியே கண்ணை தூக்குறா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து கண்ணை காமிச்சு சுட வேணாம்னு சொல்றாங்க. அவ ஷூட் பண்ணலான்னு இருக்கப்ப ஹீரோயின் அந்த போலீஸ் கண்ணை வச்சு டாமோட கேர்ள் ஃபிரெண்ட் நெத்திலேயே ஷூட் பண்ணிடுறா. அங்கேயே ரத்தம் வந்து அவளும் இறந்து போறா. ஹாஸ்பிட்டல்ல ஃபயர் சவுண்ட்லாம் கேட்டிருக்கனால அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அப்ப அங்க டாம் வந்து கேர்ள் ஃபிரெண்ட் செத்து போயிட்டாலன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து நீ அப்பாவி மக்களை சாவடிக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு டாமோ நானும் அப்பாவி தான், வேற வழி இல்லாம தான் இது பண்றேன்னு சொல்றான். அப்ப பக்கத்துல கன் இருக்கும், அந்த டாம் எடுக்கலான்னு போறப்ப அந்த பீட்சா பாய் தான் வந்து தடுக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல டாமோட கழுத்தையே பிடிச்சி அவனோட விரலாலேயே கழுத்தை நல்லா நசுக்கி கிழிச்சிடறான். விரல் நல்லா ஆழமா இறங்கிறதுனால அங்கேயே டாம் செத்து போறான். இப்ப இங்கதான் ஒரு ட்விஸ்ட், அந்த கேம் பாக்ஸ்ல இப்ப ஒன்னு காமிக்குது. அதாவது ஒருத்தரை சாகடிக்கணுமா? ஹீரோயின் தான் இதை ஃபர்ஸ்ட் பாத்துறா. என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த கேம்ன்றது ஒரு சாய்ஸ், இது என்னோட சாய்ஸ்ன்னு சொல்லி அந்த பீட்சா பாயை சுட்டு சாவடிக்கிறான். அங்கேயே அவனை இறந்து போறான். இப்ப அந்த கேம் பாக்ஸ்ல நீங்க தான் வின் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு கார்டு வருது. சம்மர் வெகேஷனுக்காக வந்த கேங்லயே ஹீரோயின் மட்டும் தான் இப்ப தப்பிச்சிருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா பல மாசம் கழிச்சு கிறிஸ்மஸ் வருது. அங்க இருக்க நிறைய கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் போலீஸ்க்கு தராங்க. அப்ப அங்க இருக்க ஒரு கிஃப்ட் ஒரு போலீஸ்க்கு போகுது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கேம் ஆஃப் டெத்ன்ற கேம் பாக்ஸ் இருக்கு. அவரும் அதை பார்த்துட்டு கேம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், மத்தவங்களை பார்த்து கேம் பிளே பண்ணலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. இதோட இந்த படமும் முடியுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.